ஹாய் லோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிவி இன்ஃபோ. இன்றைக்கான ஐஎஸ்எல் அண்ட் சென்னை எஃப்சி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது ரஃபேல் க்ரிவெல்லாரோ. என்ன ப்ரோ சொல்கிற அகெய்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ரஃபேல் க்ரிவெல்லாரோ வந்து, அதாவது ஜம்ஷத்பூரில் வந்து வித்தவுட் கிளப் அண்ட் வித்தவுட் கிளப்லேருந்து இப்போ சென்னை எஃப்சி போகிறதா ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது ரூமர்ஸ் மட்டுமே, இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் அண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக அகெயின் நடக்குது, ஃபேர்வெல் கொடுத்து 1 இயர் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னப்பா பண்ணுறீங்க, அதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம், ப்ளே பண்ண வச்சுருந்துருக்கலாம், அவர் அங்கே போய் நல்லா ப்ளே பண்ணார், என்னெல்லாமோ நடந்துச்சு, ஒரு மாதிரி இப்போ அகெயின் கம்பேக் பண்ணுறாரு, ஹோப் அவன் காயில் வராரு. ஸோ ரஃபேல் க்ரிவெல்லாரோ ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். 34 இயர்ஸ் ஆகக்கூடிய அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், மார்க்கெட் வேல்யூ 1.4 crore இருக்கக்கூடிய ரஃபேல் க்ரிவெல்லாரோ வந்து பார்த்தினா இப்போ வந்து சென்னை எஃப்சிக்கு அகெயின் வரவிருக்கிறதா ரூமர் கிடச்சிருக்கு. இதைத்தான் நான் ஃபஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா இதை சொல்லாமல் வேறு எதங்க சொல்கிறது. ஸோ ஏஜ் கொஞ்சம் 34 வயசு ஆகிருச்சு அப்படிங்கிறதுனால மேபி அந்த ஒரு அந்த குயிக்காக இருப்பார், அவ்வளோ தூரம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபாஸ்ட் வந்து இருக்குமா அப்படிங்கிற டவுட் தானே தவிர்த்து, மற்றபடி குவாலிட்டி பிளேயர் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் சம்மந்தப்பட்டு ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த ரூமர்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்டேட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூமரில் அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து டன் ஆயிருக்கு. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் வினித்ரா இருக்கார் இல்லையா, 25 இயர்ஸ் ஆகக்கூடிய இந்தியன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், 1 crore மார்க்கெட் வேல்யூ உள்ளவர், ஒடிஷாவிலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து மும்பை சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அவர் டீல் வந்து இப்போ வந்து டன் ஆயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மும்பை சிட்டி எஃப்சிக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அதே சமயம் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது, அவருடைய நேம் வந்து லால்ரி முருட்டா, சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலங்க. ஸோ ஹெச்பி அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் வந்து 21 வயசு ஆகக்கூடிய கோவாக்கு இருந்த பிளேயர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் ப்ளே பண்ணுறவர், மார்க்கெட் வேல்யூ 20 லட்சம் தான். ஸோ அவர் வந்தும் பெரிய பயனில் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா என்னன்னு தெரில. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தான் யுனைடெட்க்கு ஐ லீக் வந்து மூவ் ஆன் ஆகிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த சேஞ்ச். இது வந்து டன் ஆனது இந்த ரெண்டு விஷயங்களுமே, வினித்ரா அண்ட் வந்து இந்த அப்டேட். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, ரூமர் லிஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பால் ரிட்ரோ அப்படிங்கிற பிளேயர், அதாவது 30 வயசு ஆகக்கூடிய மார்க்கெட் வேல்யூ 3.6 crore இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடியவர் தான் இந்த பால்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன், பாலோ ரேட்ரே அப்படிங்கிற பிளேயர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி எஃப்சி அப்படிங்கிற கிளப்புக்கு ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து இப்போ வந்து வரப்போகிறதா ரூமர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ரூமர், ஆல்மோஸ்ட் இல்லை அஃபிஷியலாகவே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சைனிங் அப்படின்னு சொல்லலாம், ஜம்ஷத்பூர் எஃப்சி தரப்பில். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகக்கூடிய ரை டெச்சிகாவா, ஓகேங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரைட் டெச்சிகாவா வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகக்கூடிய 2 crore மார்க்கெட் வேல்யூ உள்ள சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரும் நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான், ஜாப்பன் பிளேயர், அதாவது ஜாப்பனீஸ் பிளேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக நமக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்திருந்துருக்கலாம் எனக்கு சரியாக தெரில, பட் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைத்தில் பார்க்கும்போது பெருசாக இல்லை. ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, அவரும் இந்தியா வரப்போகிறாரு, ஐஎஸ்எல் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ. ஸோ 25 வயசே ஆகக்கூடிய சென்டர் மிட்ஃபீல்டர், ஸோ அது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரூமரும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலும் சொல்லணும்னு நினச்சோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு போகக்கூடிய ரூமர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூருக்கு போகக்கூடிய ரூமர், இந்த ரெண்டு ரூமரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கு. அதாவது பாலோ ரேட்ரே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் டச்சிகாவா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் எஃப்சி, இந்த மாதிரி போகிறது வந்து ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டீல் வந்து டன் ஆயிடுச்சு, அதாவது மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஏடிக்கு இருக்காங்க இல்லையா, அப்படி சொன்னால் தான் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அர்மாண்டோ சதிக்கு அப்படிங்கிற 32 வயசு ஆகக்கூடிய சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷனில் ப்ளே பண்ணக்கூடிய 5.6 crore மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய பிளேயரான இவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பை பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க, டீலும் டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண கிளப் எது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
நான் மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சென்டர் ஃபார்வர்ட், 32 வயசு ஆகக்கூடிய பிளேயர், 5.6 crore மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண கிளப் வந்து பார்த்தீங்கன்னா லா லீகா 2, அதாவது செகண்ட் டயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதில் எந்த கிளப்புன்னு கேட்டிங்கன்னா எஃப்சி கார்டகனா அப்படிங்கிற கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல குவாலிட்டியான பிளேயர், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ ரீசெண்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. எப்போவுமே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, குவாலிட்டியான ஸ்ட்ரைக்கர்ஸ், ஃபாரின் ஸ்ட்ரைக்கர்ஸ் இறக்குவாங்க. அண்ட் எல்லா இடங்கள்லையும் குவாலிட்டி தான் இருக்கும். லைக் இப்போது தாப்பா கூட போயிட்டார், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் ஒன்றா இருக்கு, பேக்ரவுண்டில் டைலாக்லாம் ஓடும், என்னங்க பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராங்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆன் பேப்பர் டாப் இப்போ தான், இப்போ வந்து அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ சைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஒரு சைடு போனாலும் கூட குவாலிட்டியாக நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ்னு எல்லோரும் எடுத்து பார்க்கும்போது ஏடிகே, அதாவது மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அர்மாண்டோ சதிகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, டீலும் டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தாலே கேன்சல் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.